ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். வணக்கம், இது மனிதா மனிதா. அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். நாளை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள். அது தொடர்பாக எல்லா ஊடகங்கள்லையும் அவர் பற்றிய அவருடைய சாதனைகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்திகளாக பார்க்க முடியுது. கோபாலகிருஷ்ண காந்தி, மேற்கு வங்கத்தின் முன்னாள் கவர்னர் கோபாலகிருஷ்ண காந்தி, நேற்று டெலிகிராப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு, தி ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச்சஸ் அப்படின்னு. மார்ச் 1st பிறந்தவர்கள்னு புத்ததேவ் பட்டாச்சாரியாவையும் முக ஸ்டாலினையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச்சஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அந்த கட்டுரையை? நல்லா எழுதியிருக்காரு, நான் படித்தேன் முழுசாக அந்த கட்டுரை படித்தேன். ரெண்டு பேருக்கும் இடையில் உள்ள அல்லது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில் உள்ள வேற்றுமைகளின் காரணமாக ரெண்டு பேருடைய பிறந்தநாள் எப்படி கொண்டாடப்படும் அவர் எழுதினது ரொம்ப நல்லா எழுதியிருந்தார். புத்ததேவ் வந்து தன்னுடைய பிறந்தநாளை வந்து தன்னுடைய உறவினர்களுடன், நண்பர்களோடு மட்டும், உறவினர்களோடு தான், தன்னுடைய குடும்பத்துக்கூட சொல்லலாம், உறவினர்களோடு இல்லை குடும்பத்துக்கூட, ரொம்ப ப்ரைவேட் அஃபேர் வந்து வச்சுக்குவார். அது வெளியில் நியூஸே வராது. அவர் பிறந்தநாள்னு ஒரு லேசாக ஒரு செய்தி வறுமை ஒழியே மற்றபடி எந்த நியூஸும் வராது. ஆனால் தமிழ்நாட்டில் நிலைமை அப்படி இல்லை. தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை என்னென்னா, அந்த பிறந்தநாள் கொஞ்சம் தடபுடல் இருக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை. அதனால் இங்கே வந்து அது மாதிரி வந்து வருவாங்க. அதையும் தவிர இன்றைக்கி ஸ்டாலின் வந்து அனைத்திந்திய அரசியலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவராக உருவாகியிருக்கிறார். சூழ்நிலையின் காரணமாக, தன்னுடைய தகுதியின் காரணமாக, ரெண்டு காரணங்கள்னால. அதனால் மற்றவங்களாம் வந்து வாழ்த்துறது அப்படிங்கிறது நடக்கும். இன்னொன்று வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு திரு காந்தி வந்து, ஒரு காலத்தில் வந்து திட்டினா ஓப்பனாக திட்டுவோம், பப்ளிக்னாலும் சரி ப்ரைவேட்னாலும் சரி அப்படின்னு அரசியல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எப்படின்னா, பப்ளிக்கை நல்லா திட்டிட்டு அதுக்காக வேண்டி அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக ப்ரைவேட்டை வந்து அப்ரோச்சைஸ் பண்ணுறது ஒரு வழக்கமாயிருச்சு. அப்படிப்பட்ட ஹிப்பாக்ரசி, இது ஒரு புது டெவலப்மெண்ட் அரசியல். அதனால அதுக்காக வேண்டி கூட சில பேர் வருவாங்க திட்டிட்டு, தனிப்பட்ட முறையில் வந்து இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறது கூட வருவாங்கங்கிறத இன்றைக்கி உள்ள அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ரெண்டு முதல்வரை பற்றி பேசும்போது முக்கியமான பாயிண்ட் வந்து சொன்னது, போத் ஆர் மென் ஆஃப் எட்டிக்வெட் அண்ட் கல்ச்சர், அதாவது பண்பாடு நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கார், பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. புத்ததேவ் வந்து தன்னுடைய இதில் வந்து கொள்கையில் வந்து கொஞ்சம் கூட பின்வாங்கினதில்லை. இவர் ரெண்டு பேரும் புஷ்பம் பரிமாறிக்குவாங்க, கோபால் கிருஷ்ண காந்தியும் புத்ததேவ் பட்டாச்சாரியாவும். அப்போ இவர் வந்து ஒரு தடவை வந்து கேட்டிருக்காரு, ஸ்டாலின் காலத்தில் ரஷ்யாவில் நடந்த சில தவறுகளை பற்றி ஒருத்தர் வந்து, தான் அடைந்த துயரங்களை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு. அந்த புக்கை வந்து இவர் வந்து, அதை படிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காரு இவர் புத்ததேவ் பட்டாச்சாரியிட்ட. அவர் அதை கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா அவருக்கு தன்னுடைய கொள்கையில் நம்பிக்கை இருந்தது. ஸ்டாலின் ஒரு காலகட்டத்தில் ஆண்டார், அந்த காலகட்டத்தில் உலகத்தில் உள்ள பல எதிர்ப்புகளையும் மீறி தன்னுடைய சோவியத் ஒன்றியத்தை ஒன்றாக வைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்தது. அதனால் நிகழ்த்தப்பட்டவை என்பது நிர்வாகம் அரசியல் சார்ந்ததுங்கிற ஒரு இது இருந்ததுனால அவருக்கு இருந்ததுனால அவர் அதை எதிர்த்து பேசின எதையும் வந்து அவர் கண்டுகிட்டது இல்லை. அதனால் இவர் கூட புதுசு, அந்த புதுசு படிக்கிறீங்களா அப்படின்னு அவர் படிக்கிற ஆர்வம் காட்டவே இல்லை. இது ரெண்டு விஷயத்தை காமிக்குது, தன்னுடைய கொள்கையில் வந்து ரொம்ப தீவிரம் இருந்தார். ஆனால் அதே சமயம் வந்து இவர் வந்து சத்யஜித் ராயுடைய படத்தை பார்க்கணும் தன்னுடைய குடும்பத்தினு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொன்ன உடனே, நந்தன் அங்கே ஒரு நம்ம கலைவாணர் அரங்கம் மாதிரி அங்கே நந்தன் இருக்குது கல்கத்தாவில், அங்கே டக்குன்னு சொல்லி அதை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணது மட்டும் இல்லை, பத்ர பாஞ்சாலின்னு அவருடைய முதல் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு படம், அந்த படத்தை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணதும் இல்லை. இவங்களாம் படத்தை பார்த்துட்டு கிளம்பும் போது நின்றுகிட்டு இருந்தார். இவங்களை வழி அனுப்புறதுக்கு வந்து காரு கிளம்புற வரைக்கும் அந்த எனிக்மேட்டிக் ஸ்மைல் நாங்கள்லாம் பேரவர்கள் சொல்லுவோம், அவருடைய புன்னகையின் பொருள் அவருக்கும் விளங்குமா என்பது நமக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி நாங்களே எங்களுக்குள்ள சிரிப்போம். அந்த எனிமேட்டிக் ஸ்மைலோட அவர் வந்து அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது வந்து அவருடைய எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் கல்ச்சர், கர்டிசம். அதே இது திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் நான் வந்து பார்க்குறேன். ஒரு தடவை வந்து அவருடைய தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு மாநிலத்தில் வேலை பார்த்த ஒருத்தர், தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் வந்து ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து இந்த தாய் தமிழ் பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, அதை வந்து நான் கொஞ்சம் இவற்றை சொல்லணும், அது தேர்தலுக்கு முன்னாடி அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு கட்சியில் உள்ள ஒருத்தர் பெரியவற்றை வந்து சொன்னார்.
உடனே அவர் வந்து யூரோப் பிக்சர் உடனே ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார், அவர் எங்கே இருக்காருன்னா இன்னொரு மாநிலத்தில் சீஃப் செக்ரட்டரி ரேங்கில் ரிட்டையர் ஆயிருக்காருன்னு சொன்னோடனே, சரி அப்போ அவர் கட்சி அலுவலகத்துக்கு வருவதற்கு ஒருவேளை அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், வீட்டுக்கே வர சொல்லுங்கள். நான் அவருக்கு அவரை முன்ன பின் இவர் பார்த்ததே இல்லை, அவரை பற்றி இவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவரை பற்றி ஒரு இப்போ பியூரோக்ராட்டாகவே இருந்து ரிட்டையர் ஆனவர், அவருக்கு கட்சி ஆஃபீஸ் வர்றது தயக்கம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சதுனால வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் எந்த என்கிட்ட சொன்னார், இது ரொம்ப நெகிழ்வூட்டுகிற ஒரு சம்பவம், இது உண்மையிலே நடந்ததுங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால அந்த பேசிக் சென்ஸ் ஆஃப் கல்ச்சர். அதே மாதிரி ஜெயலலிதா வந்து இந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு மட்டும் இல்லை, எல்லா விதமான வேறுபாடுகளையும் திமுக தலைமையுடன் கொண்டிருந்த காலத்திலும், அவங்க 2014 அவங்க ஜெயிச்சு வந்தபோது, ஜெயலலிதா ஜெயிச்சு வந்தபோது இவர் போய் வாழ்த்து சொல்றாரு. ஆனால் இவங்க ஜெயலலிதா இவர் அவ்வளோ சரியாக நடத்தலை. இவர் அவ்வளோ தூரத்துக்கு போய் வாழ்த்து சொல்கிறதுக்கு போன போதும் அவங்க 2019 அவங்க சரியான இடத்துல இதுக்கு வந்து பதவியேற்பு விழா 11 பதவியேற்பு விழா 2011 பதவியேற்பு இல்லை, இவர் வந்து வாழ்த்து சொல்ல போன போது அவங்க வந்து சரியான இடத்துலங்கிறது உண்மை. அடுத்து இந்த தரம் இதில் 89 சீட்டு வரைக்கும் இவங்க வாங்கினதுக்கு அப்புறமும் இவருக்கு வந்து ஆளுநர் மாளிகையில் வந்து பதவியேற்பு விழாவுக்கு இவர் போயிருந்தார். ஆனால் அவருக்கு உரிய இடம் வந்து அவருக்கு கொடுக்கப்படவில்லை, அது வந்து ஒரு பிரச்சனையாச்சு. இவர் அதை பிரச்சனை எடுத்துக்கல, திமுக அதை பற்றி வருத்தப்பட்டாங்க, பிரச்சனை விட்டாங்க, இவர் அதை பிரச்சனை எடுத்துக்கல. அடிப்படையில் வந்து ரொம்ப பண்புமிக்க ஒரு மனிதர். அதே மாதிரி கொள்கைன்னு சொல்லி பார்த்தா ரெண்டு பேருமே தன்னுடைய கொள்கையில் வந்து ரொம்ப உறுதியாக நிற்கிறவங்க. சுயமரியாதைங்கிறதுல வந்து விட்டு கொடுக்காத தன்மை இவருக்கு உண்டு. அதே மாதிரி பொது உடைமை கருத்துக்கள் வந்து விட்டு கொடுக்காத தன்மை புத்ததேவ் பட்டாச்சாரியாவுக்கு உண்டு. கட்டுரையில் வந்து இருவருமே ரெண்டு கருத்து இருக்கு சார், அதோட அடுத்த செய்திக்கு போகலாம் சார். ரெண்டு கருத்துக்கள் அதில் என்ன இருக்குன்னா, முந்தைய முதல்வர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு இதில் பொதுவான பண்பாக சொல்கிறாரு. இன்னொன்று, மாநிலத்தை தாண்டிய அக்கறை கொண்டவர்கள், மாநிலங்களோட அவங்களுடைய பார்வைகள் வந்து மாநிலங்களோடு குறுகி விடுவதில்லை, மாநிலங்களுக்கு அப்பால் அக்கறை உள்ளவர்கள், அப்படி பெரிய தேசிய பார்வையாக நம்பிக்கை உள்ளவங்க உருவாக்கப்பட்டவர்கள் சொல்றாருல்ல. என் ஜோதி பாசு பற்றியும் நான் பார்த்துருக்கேன், கலைஞரை பற்றியும் பார்த்துருக்கேன். அவர்கள் எந்த அளவிற்கு முதல்வராக தொடர்ந்து இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்தார்கள். நாங்கள் தொடரக்கூடிய காலத்தை கட் பண்ணிட்டு இவங்களை வந்து முதல்வராக்கல, ரெண்டு பேருமே ஜோதி பாசு கலைஞர் ஜோதி பாசு வயசாயிடுச்சு, என்னால் முடியல, நீங்கள் வந்து மாற்று ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி கட்சிக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார்ல சார் 2000 அப்புறம் 2001 தான் அது மாறியதுன்னு நினைக்கிறேன். அல்லது அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார், ரிட்டையர் பண்ணிருங்க என்ன. அதாவது எப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாருன்னா, ரிட்டையர் பண்ண முடியாத சூழ்நிலை தான் கட்சியில் இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்ச போது கேட்டுக்கிட்டு இருந்தாருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா அந்நேரம் வந்து புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்து சிஎம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படும் சொல்லி ஒரு அபிப்பிராயம் வந்து கட்சியில் இருந்தது. ஆனால் இன்னொன்று இருக்கு, அவர் வந்து அது அந்நேரமே அவருக்கு வந்து முக்கியமான பொருட்களையெல்லாம் கொடுத்தார். உதாரணமாக இதில் வந்து கல்கட்டா போலீஸ் அதனுடைய நிர்வாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த சிஎமும் அந்த நிர்வாகத்தை தன் கையிலேருந்து வெளியில் போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் ஜோதிபாஸ் அந்த இதை கொடுத்தார். அதே மாதிரி தான் இங்கே வந்து கலைஞர் வந்து துணை முதலமைச்சர்னு சொல்லி இவருக்கு உதவி கொடுத்தார். ரெண்டு பேருமே வந்து ஒன்று ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நினைக்கிறேன், ரெண்டு முதலமைச்சருமே. அடுத்து வர்றவங்க வந்து இவரை இன்னார்னு சொல்லி நம்ம மனசில் வச்சிட்டோம்னா அவரதுக்கு தகுதி உள்ளவராக இருக்க வேண்டும், அதற்கான பயிற்சிகள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னா இவர் அந்த அளவில் பார்த்தா அரசியல் இந்த நிர்வாகத்தில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் புடம் போட்ட தங்கம்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவர் கலைஞர் கொஞ்சம் நஞ்சமாக படுத்தியிருக்காரு, மேயராக அதுக்கப்புறம் வந்து மந்திரியாக அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக எல்லா விதமான பயிற்சியை எடுத்துக்கணும். அதே மாதிரி கட்சியில் வந்து இளைஞரணியில் இரு, இதெல்லாம் வந்து ஒரு கண்டிப்பு மிகுந்த ஆசிரியருடைய கண்டிப்பு மாதிரி படுத்தினார்னா அது எதுக்காக படுத்தினார், இவருடைய திறமை முழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கவனம் காட்டினார். அது பாராட்டத்தகுந்த ஒரு படுத்தல், சந்தேகமே கிடையாது. அது இவரும் அந்த படத்தில் ஏற்றுக்கிட்டு அத்தனையும் ஏற்றுக்கிட்டு அத்தனை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதனால திரு சோ அவர்களே வந்து ஸ்டாலினை வந்து அவர் வந்தார்னா அது குடும்ப அரசியல்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு, ஏற்றுக்கிட்டு சொல்லியிருக்காரு. எளிமையாக கொண்டாடுங்கள், என்னுடைய பிறந்த நாளை எளிமையாக கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை மூலமாக தொண்டர்களை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். அதில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பிறந்த நாளை வெளிப்படையாக கொண்டாட வேண்டியது இருக்குது, அதுக்கு தடபுடல் கொஞ்சம் அவசியப்படுதுங்கிறது, ஏன் அவசியப்படுகிறதுங்கிறத அவர் குறிப்பிடவும் செய்கிறாரு சார்.
தமிழ்நாடு எல்லா மாநிலங்கள்லேயும் முதன்மையான மாநிலமாக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அந்த நிலையை அடையிறதோட இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை சிதையாமல் இருக்கணும், ஒருமைப்பாடு குறையாமல் இருக்கணும், மத நல்லிணக்கம் மிக்க ஜனநாயகம் தலைத்தோங்கும் நிலையை மீண்டும் உருவாக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய நோக்கம். இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக, இதையெல்லாம் அச்சீவ் பண்றதுக்காக, இது தொடர்பாக பிரச்சாரம் செய்வதற்காக ஒரு வாய்ப்பாக இந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கள், மற்றபடி ஆடம்பரங்களையோ ஆர்ப்பாட்டங்களையோ சேர்த்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கைய தொண்டர்களிடத்துல வச்சிருக்கிறாரு. இவர் வெறுமனே வைக்கல, மனசார அதை விரும்புறாரு. அது நிஜம்தான், விரும்புறாரு. ஆமா, மனசார இந்த விருப்பத்தை மட்டும் பல தொண்டர்கள் புறக்கணிச்சிருவாங்கிறது நிஜம்தான். அவங்க தடவுகள் பண்ணத்தான் செய்வாங்க, அதுவும் நிஜம்தான். அது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கும் இல்லையா? நேற்று எக்ஸிட் போல் வந்தது சார், எல்லா மூன்று மாநிலங்கள் தேர்தலும் முடிஞ்சது, எக்ஸிட் போல் வந்தது. மேகாலயா திரிபுரால இழுபறி அப்படிங்கிற மாதிரியும், நாகாலாந்துல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு எக்ஸிட் போல் சொல்லுது. திரிபுரால வேறுபட்ட கருத்துக்கள் வருது, மாறுபட்ட கருத்துக்கள் வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலிருந்தும் வருது, அதனால இழுபறி அப்படின்னு சொல்றேன். போல் ஆஃப் போல்ஸ்ல வந்து 31 இடங்கள் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் எல்லை ஆட்சி அமைக்கப்பதற்கான கோட்டை தொட்டுட்டாங்க அப்படின்னு தான் அந்த இதுல போல் ஆஃப் போல்ஸ்ல போட்டிருந்தது. மேகாலயா ஹங் அசம்பிளி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போஸ்ட் போல் வேலைகள் வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இழுப்பறின்றது தான் பாஜகவுக்கு தெரியும், எப்படி இழுத்துக்கிறது, மற்றவங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிறதுன்னு தெரியும், அப்படின்னு தெரியும், அதை செய்வாங்க. திரிபுரால வந்து அந்த டிரைபல் கட்சி ஒன்று தோங்கினவர் வந்து முன்னாள் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை நிறைய பிரிச்சிருவார். நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதே நான் சொன்னேன், அதனால அது வந்து கொஞ்சம் விரோதமா போறான், டிவைடட் அப்போசிஷன்னால பாஜக வந்து வாய்ப்பு இருக்கலாம்னு சொல்லி நினைச்சேன். இன்னொன்னும் அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க சொல்லி பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், அது திரிபுரால அந்த அமைப்பு செய்துன்னு டெலிகிராஃப்ல வந்து இன்று ஒரு செய்தி தலைப்பு போட்டிருந்தாங்க. காங்கிரஸை பலவீனப்படுத்த வேண்டுமா, ஆம் ஆத்மியை கடுமையாக தண்டியுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து அனுதாபத்தோடு ஆம் ஆத்மிக்கு போகணும், அதற்கு வந்து ஆம் ஆத்மியை நீங்க ஓங்கி அடிச்சீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியால பழிவாங்கப்பட்ட ஒரு கட்சியாக ஆம் ஆத்மி தெரியும், மக்களுடைய அனுதாபம் முழுக்க ஆம் ஆத்மிக்கு வந்துடும். அதனால காங்கிரஸை பலவீனப்படுத்துறதுக்காகவே ஆம் ஆத்மியை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தியில எழுதியிருக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்னு தெரியல. ஏன்னா அடுத்தாப்புலயும் இன்னொரு அதே வழக்குக்காக பிஆர்எஸ் தலைவருடைய பொண்ணு கவிதா அவங்கள வந்து கைது செய்யப்படுவார், அவர் விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதுவும் கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துல பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற கேள்வியை இந்த நியூஸை படிக்கும் போது அதுவும் சேர்த்து ஒரு கேள்வியாக வருது. எப்படி பார்க்கறீங்க? அது வந்து அதீத கற்பனையா, ஊடகங்களுடைய அதீத கற்பனையா? இல்ல, நான் அதீத கற்பனை நினைக்கல, இது திட்டமிட்டு தான் செய்யறாங்க நினைக்கிறேன். பிகாஸ் பிஜேபி நோஸ் ஹவு டு ஃபயர் ஃப்ரம் ஆல் சிலிண்டர்ஸ், தெரியும். இதுல டிஆர்எஸ்ஸும் ஆம் ஆத்மியும் இதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஓட்டுகளை பிரிக்கிறது மூலம் நம்மளையும் அவங்க ஜெயிக்க விட மாட்டாங்க. பிஜேபி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கலாட்டாவை பண்ணி அவங்க முன்னேறதுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற இது வந்து ரியலைசேஷன் வந்து காங்கிரஸ் கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சீட் கிடைக்கும், காங்கிரஸுக்கும் சீட் கிடைக்கும். இது அவங்களை பொறுத்த விஷயம், என்ன செய்ய போறாங்கன்னு தெரியுது. இந்த இப்படி ஒரு சூழல் போயிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த கைதை கண்டிப்பதா கண்டிக்காமல் இருப்பதா, கண்டிச்சா அதனுடைய அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு போயிடுமான்னு ஒரு குழப்பம் நிலவுவதாக ஒரு செய்தி பார்த்தேன். ஆனா கண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது விசாரணை அமைப்புகளை வச்சு எதிர்கட்சிகளை ஒடுக்குகிறார்கள் அப்படிங்கிற லெவல்ல அதை கண்டிச்சிருக்கிறாங்க. மற்ற மாநில கட்சிகள் கண்டிக்கிற அளவு அந்த டோன்ல கண்டிக்கிற மாதிரி தெரியல, பட் கண்டிச்சிருக்கிறாங்க, அதற்கு எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. இது இன்னொரு கேள்வி அதை ஒட்டி வருது, பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளவை, ஒரு பிரிவை
பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுடைய ஒற்றுமையை இது உறுதி செய்வதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கா? அது அவங்களை பொறுத்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், டிஆர்எஸும் ஆம் ஆத்மியும் அந்த ரியலைசேஷனுக்கு வந்தாங்கன்னா இவங்க பிரித்தாளுகிற சூழ்ச்சியை கையாளுகிறார்கள் அப்படிங்கிற ரியலைசேஷன் வந்தாங்கன்னா காங்கிரஸும் அதை அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எதிர்கட்சிகள் ஒன்றிணையலாம். அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக நான் நினைக்கலீங்க. எதிர்கட்சிகள் ஒன்றிணும் சொல்லி ஆஸ் ஆன் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன்றிணையில்னா மறுபடியும் 2024 பிஜேபி தான் வரும். பிரித்தாளும் சூழ்ச்சியை பற்றி நீங்கள் சொன்னீங்களே சார், அதை உச்ச நீதிமன்றம் வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் கையாளாதீர்கள்னு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அரசுக்கு இல்லை, அதை வழக்கு போட்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி பேசுவோம் சார். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு செய்தி, அண்ணாமலை மேலே நடவடிக்கை தேவை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் டிஜிபியை சந்தித்து காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறாரு. தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக பாஜக செயல்படுகிறது, துப்பாக்கியை பயன்படுத்துங்கள்னு பேசுறது, துப்பாக்கியை எடுப்போம் அப்படின்னு இராணுவ முன்னாள் இராணுவ வீரர் பேசுறது, இப்படி பல நிகழ்வுகளை சுட்டி காட்டி சட்டம் ஒழுங்கு சீர்குலையை செய்வது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது, அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறுவதற்கு பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அந்த ரெண்டு பேர் பேசும் பொழுதும் அண்ணாமலை அவர்கள் அங்கே இருந்தார்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். அப்படி இருந்திருந்தார்னா அண்ணாமலை வந்து உடனடியாக அந்த பேச்சுக்கு வந்து ஒரு ஒன்றிய அரசை ஆளுகின்ற ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அளவில் அவர் நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கணும். இது எங்களுடைய கட்சியின் கொள்கை இல்லை, இப்படி நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படி பேசாமல் அவருக்கும் அபட்மெண்ட்னு சொல்லி ஒரு கிளாஸை போட்டு அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அது நியாயம்தான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், அந்த வீடியோவில் அண்ணாமலை பேசுகிறாரு. அப்படி உங்கள் கையில் துப்பாக்கி இருக்குது, துப்பாக்கிக்குள்ளே குண்டு இருக்குது, ஆர்டர் கொடுக்கறதுக்கு மோடி இருக்காரு. ஆமாம், அதை நான் கேள்விப்பட்டேன். இப்படி இதுக்கப்புறமும் இவங்க ஏங்க வழக்கு பதியாமல் இருக்காங்க அது எனக்கு தெரியல. ஒருவேளை வழக்கு பதிஞ்சு அவர் இன்னும் பெரிய ஆளாயிருவார், இன்னும் பெரிய ஆதரவு அவர் கிடைக்கும், நீங்கள் நிச்சயமாக கிடைக்காது. இந்த மாதிரி வந்து துப்பாக்கி அப்போ மக்கள்கிட்ட வந்து இவங்க சொல்லுவாங்கள்ல, அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குது, குண்டு இருக்குது, நாங்கள் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், அப்போ மோடி ஆர்டர் தருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, அப்போ மோடியுடைய ஆட்சி வந்து எப்படிப்பட்ட ஆட்சின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கலாம். அந்த வீடியோ வெட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது, அது வந்து பார்டரில் இருக்கிற இராணுவத்திற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பின்னால் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதுவும் வெட்டி ஒட்டப்பட்டதா அப்படின்னு பாஜக தான் சொல்லணும். அதை அவங்க வந்து தமிழ்நாடு பாஜக பார்த்து கொள்ளும், நீங்க சுடுங்க, நாங்க தமிழ்நாடு பாஜக பார்த்துக்கொள்ளும் இருக்கு. இந்திய ராணுவத்துக்கே தமிழ்நாடு பாஜக தான் பாதுகாவல, அதுல இருந்தே அது வெட்டி ஒட்டப்பட்டதாக இருக்க முடியாதுன்னு தோணுது. எப்படின்னு அந்த 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 ஏரியாவுக்குள்ள தெரியல. வீடியோ இப்படிதான் வந்திருக்குது. திருமாவளவனும் அதேதான் புகாராக கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த பிரச்சனை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுடைய பெயர்கள் வந்து பல இடங்கள்ல இருக்கு, பல நகரங்களுக்கு இருக்கு. அதனால அந்த பெயர்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரு ஆணையத்தை உருவாக்குறதுக்கு அரசுக்கு ஆணையிடுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கம் போல அந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அந்த வழக்கறிஞர் தான் இந்த வழக்கையும் போட்டிருக்கிறாரு. அவர் வந்து அந்த வழக்குல நீதிநாயகம் இருவர் அமர்வு, கே எம் ஜோசப் அண்ட் நாகரத்னா, அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் அண்ட் ஜஸ்டிஸ் நாகரத்னா இருவர் அமர்வு மிகச்சரியாக பல விஷயங்களை போட்டு அடிச்சிருக்காங்க சார் மனுதாரரை. ஒரு சமூகத்தை நோக்கி உங்களுடைய விரல்கள் நீள்கின்றன, யூ ஆர் செலக்டிவ் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியில எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கு, நீங்க வந்து ஒரே ஒரு சமூகத்தை குற்றம் சாட்டும் விதமான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு வரீங்க. நானும் ஹிஸ்டரி படிச்சிருக்கிறேன், நான் ஹிஸ்டரியில படிக்கும்போது நான் அறியாத விஷயங்கள் எல்லாம் நீங்க சொல்றீங்க. தீன்இலாஹி அப்படின்னு ஒரு மதத்தை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை அக்பர் பேணினார்னு நான் படித்தேன். ஆனா நீங்க வேறு மாதிரி ஒரு கருத்தை சொல்றீங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு பார்வை, ஒரு பர்டிகுலர், ஒரு குறிப்பிட்ட பார்வை, வரலாற்றின் மீதான ஒரு குறிப்பிட்ட பார்வையை மட்டும் நீங்க சொல்றீங்க, ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நீதி பிரதிகளை பற்றி ஏற்கனவே வந்து நமக்கு தெரியும், அவர்கள் அளித்த தீர்ப்பின்படி நான் பார்த்துருக்கேன். எந்த விதமான அச்சமும் இல்லாமல் எது சரியோ அதை பேச வேண்டும் என்று நினைக்கின்ற
நீதிபதிகளாக இருந்தார்கள். அது ரொம்ப ஆறுதலான விஷயமா இருக்கு. இப்போ இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்படி நீதிபதிகள் இருக்கிறாங்கிறது வந்து ரொம்ப ஆறுதலான விஷயமா இருக்கு. இதுல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. யூ கான்ட் மேக் ஹிஸ்டரி, யூ ஷுட் ஓன்லி ஸ்டேட் ஹிஸ்டரி. இவங்க பண்றதெல்லாம் வந்து இவங்களே வரலாறு வந்து உருவாக்க பார்க்கறாங்க, புதுசு புதுசா எடுத்து. அந்த கடந்த காலத்திலேயே வாழ்ந்துடாதீங்க. பிசினஸ் ஆஃப் பாஸ்ட், பிசினஸ் ஆஃப் பாஸ்டாக இந்தியாவை மாற்றி விடாதீர்கள். அவங்க அதாவது எல்லாத்தையும் பார்ப்போம். அவுரங்கசீப் வந்து பனாரஸ் கோயிலில் வந்து இது சுரங்கப்பாதை வழியாக வந்து போய் இவர் கோயிலில் வந்து கடவுளை வந்து இளவரசி வழிபடணும்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே உள்ள பிரிஸ்லாம் சொன்னாங்க. அங்கே சுரங்கப்பாதையில் கையில் விளக்கோட போன பொண்ணை காணும். ரொம்ப நேரமாக போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து குற்றுயிரும் கொலையுருமாக கிடந்தார். அவளை வந்து கற்பழித்தது வந்து அந்த கோயிலில் பூஜை செய்கிறவங்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் வந்து பார்த்தோன்னே அவுரங்கசீப்ட்ட போய் சொன்னார், இவங்களுக்கு நான் மரண தண்டனை விதிக்க முடியாது, எங்களுடைய சட்டப்படி இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்குன்னு சொன்னோன்னு அவுரங்கசீப் வந்து அவனை கூப்பிட்டு சிறைச்சேதம் பண்ணிடுன்னு சொல்லிட்டார். இது வரலாறு. வாட் ஐ சே இஸ் ஹிஸ்டரி. ஆனால் இதை இந்து மதத்துக்கு எதிரானவர்னு சொல்லி சித்தரிக்க முடியுமா? ஒரு இளவரசி ஒருத்தர் கற்பழிச்சிருக்கேன், அவனை போய் நீ சிறைச்சேதம் பண்ணின்னு சொல்லி பாதுஷா சொன்னா அது இந்து மதத்துக்கு எதிரானதா? இந்து மதத்துக்கு தனியா கோயில் பிரீஸ்ட் அவர் வெட்டி கொண்டார் அப்படின்னு சொன்னா அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ திப்பு சுல்தான் பற்றி சொல்கிறாங்கல்ல, திப்பு சுல்தான் பல இந்து கோயில்களுக்கு நிபந்தம் பண்ணியிருக்காரு. அவர் இந்துக்களை வந்து வெட்டி கொண்டாருன்னு சொல்கிறாங்களே, யாருன்னா தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணவங்கள அவர் வந்து தண்டிச்சார். அதில் முஸ்லீமாக இருந்தாலும் தண்டிச்சிருப்பார். அப்போ எதை பார்க்கணும்? ஒரு மன்னன் வந்து தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக கலந்து கழுவும் தண்டிக்க தான் செய்வார். அந்த காலத்தில் ஒன்று ஐபிசி சிஆர்பிசி மறந்தது அவர் சொல்கிறது தான் சட்டம். எல்லாருமே வந்து தன்னுடைய சர்வீரவாதி இதுதான் பாலிடிக்ஸ் தான். தான் நினைத்து வாழணும்னா தனக்கு எதிராக புரட்சி பண்ணுறவங்கள. ஆனால் அப்படி செஞ்ச அவர் வந்து இவங்களுக்கு வந்து கோயில்களுக்கு நிபந்தம் கொடுக்கலையா? அல்லது அங்கே இருந்த இந்து மத அமைப்புகளுக்கு வந்து அவர் கொடுக்க, அதெல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. அதனால யூ கான் ட்விஸ்ட் பாலிடிக்ஸ் அண்ட் யூ கான் ட்விஸ்ட் ஃபேக்ட்ஸ். அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற விஷயத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சார். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இந்தியாவினுடைய சிறப்பே அதனுடைய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் தான், முகப்பு தான். அதனால் இந்தியா பிரியாம்பிளில் குறிப்பிட்டதை போல செக்யுலரிசம், ஃப்ரட்டர்னிட்டி அதாவது மதச்சார்பின்மை, சகோதரத்துவம் எல்லாவற்றையும் நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டும். அதுதான் இந்தியாவை ஒருங்கிணைக்கும், அதுதான் இந்திய ஒற்றுமையை பாதுகாக்கும் அப்படின்னு பிரித்தாளும் சூழ்ச்சியை கையில் எடுக்காதீங்க அப்படின்னு அதில் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நாகரத்னா, ஜஸ்டிஸ் நாகரத்னா வந்து இந்து மதம்ங்கிறது ஒரு வாழ்வியல் நடைமுறை, இதில் இது போன்ற வெறுப்புகளுக்கும் பிளவுகளுக்கும் இடமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கே எம் ஜோசப் அண்ட் நாகரத்னா முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சார். அது போக இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ், மும்பையில் வர்ற இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு கோட் இருந்தது, இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல் எனி ஒன் ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் டு மேக் தெம் அஃப்ரைடு அப்படின்னு ஒரு கோட்டும் இருந்தது. அதையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் சார். உங்களுடைய நிறைவான கருத்தோட நிறைவு செய்யலாம் சார். ஆமாம், ஒருவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அவரை அச்சமுறை செய்து விடுங்கள், உடனடியாக வந்து கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் அவர்கள் அந்த அச்சமுறும் சூழ்நிலை மாறுகின்ற நிலை வந்தால் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் மிக ஆபத்தானவர்களாக மாறிவிடுவார்கள். தங்களுடைய நீதியை கேட்டு போராடும் பொழுது இந்த சின்ன வயசில் அப்பா வந்து இரேஷனில் வந்து கண்டிச்சுக்கிட்டே இருக்காரு, வைங்க உள்ளே பேசாமல் இருப்பான், அடி வாங்குறதோ என்ன செய்ய முடியும்? அவன் வளர்ந்து வாலி வாங்கினதுக்கப்புறம் அந்த அப்பாவை மதிப்பானா? அது மாதிரி தான் இதில். ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.